Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தமாக்கும் சில உணவு பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். உடலில் உள்ள ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் உடல் அசதி, காய்ச்சல், வயிற்று பொறுமல், சுவாச கோளாறுகள் போன்றவை உண்டாகலாம். பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புதிய ரத்தம் உற்பத்தியாகும். செம்பருத்தி பூவை நடுவில் உள்ள மகரந்தத்தை தவிர்த்து சுத்தி உள்ள இதழ்கள் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வெட்டை சூடு தீர்ந்து ரத்தம் விருத்தியாகும். தண்டு கீரையுடன் சிறிது மிளகு, சிறிது மஞ்சள், கொஞ்சம் தேங்காய்பால் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நாக்கிற்கு சுவையாகவும் இருக்கும், ரத்தமும் சுத்தமாகும். நெல்லிக்காயை பறித்து கழுவிவிட்டு நன்றாக மென்று தின்றால் பற்களும் ஈறுகளும் உறுதியாகும். நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் உள்ள பலவிதமான நோய்களும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் வெறும் நெல்லிக்காயை மட்டுமே அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும். புதினா இலை மற்றும் வேப்பிலை இரண்டையும் சம அளவில் எடுத்து நன்கு கழுவி பின் இரண்டு இலைகளையும் அரைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் ரத்தம் ஒரே மாதத்தில் தூய்மையாகும். ரத்தம் சுத்தமாக இது கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்து. காசினி கீரையை பாதாம் பருப்புடன் சேர்த்து சமையல் செய்து சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமாகும், புத்துணர்ச்சி கிட்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கம் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது முற்றிலும் இலவசம். நன்றி.